வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பத்தொன்பது வேட்பாளர்கள் இதுவரை எவ்வித பிரச்சார நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கவில்லை என தகவல் வளமான நாடு அழகான வாழ்க்கை துணிப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்கும் இளமை அனல்குமார் திசாநாயகம் இல்லை என்று ரணில் விக்ரம் சிங்க சுட்டிக்காட்டு தமிழரசு கட்சிகளுக்கு நெருக்கடியை உண்டாக்கியுள்ள வைத்தியர் அர்ஜுனாவின் சஜித்துக்கான ஆதரவு அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பத்தொன்பது வேட்பாளர்கள் இதுவரை எவ்விதமான பிரச்சார நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக இதனை தெரிவித்துள்ளார் குறித்த வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு கூட்டத்தை கூட நடத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவருக்கு வாக்குச்சீட்டு அச்சடித்தல் உட்பட தேவைகளுக்கான தேர்தல்கள் ஆணைக்குழு சுமார் ஒரு கோடி அல்லது ஒன்றரை கோடி ரூபாவை செலவிடவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யாமல் சிக்கலான நிலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகின்றனர் இந்த வேட்பாளர்களில் ஒருவர் சமீபத்தில் உயிரிழந்துள்ளார் இதுவரை பிரச்சாரத்தில் ஈடுபடாத வேட்பாளர்களில் சுமார் பத்து வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் சுவரொட்டிகள் மற்றும் கட்டவுட்கள் பயன்படுத்துவது குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இது மிகவும் நல்லபடியும் என்றும் மேலும் தேர்தலில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் மொழி உரிமையினை அரசு நிர்வாகத்தினூடாக உறுதிப்படுத்துவதுடன் அரசு நிர்வாகத்தில் தமிழர் ஒருவர் தமிழ் மொழியில் கேள்வி எழுப்பும் போது அவருக்கு தமிழ் மொழியில் பதிலளிப்பதை கட்டாயமாக்குவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்தார் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணி பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுகுகுமாரி திசாநாயக்கவால் இன்று திங்கட்கிழமை கொழும்பில் வெளியிட்டு வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் திசாநாயக்க தேர்தல் விஞ்ஞாபனத்தை மத தலைவர்களுக்கு வழங்கிய பின்னர் உரையாற்றிய போது மேற்கண்டுவாறு தெரிவித்தார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக மாற்று முறைமையை செயற்படுத்தும் திட்டங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் வகையில் என்றும் தேர்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து உண்ணும் நிலைமையினை மாற்றம் பெற வேண்டும் தேசிய உணவு உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்தை கட்டம் கட்டமாக செயல்படுத்துவோம் பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதிபலனை நியாயமான முறையில் மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் நடுத்தர மக்களை ஏழ்மையில் வைத்துக் கொண்டு நாட்டை முன்னேற்ற முடியாது பாடசாலை கல்வி கட்டமைப்பை மறுசீரமைப்போம் உணவு கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கான வற்பரியை நீக்கவும் நீர் மற்றும் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றும் அருள் குமார் மேலும் தெரிவித்தார் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்கின்ற இளமை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்திக்கான சட்டத்தரணிகள் என்ற துணி பொருளில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால ஜனாதிபதி ஜனாதிபதியாக்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று காய்ச்சாத்திடப்பட்டது அதில் ஜேவிபியினரும் காய்ச்சாத்திட்டனர் அவர்கள் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதன்படி மோசடியில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அதற்கான உறுப்பினர்களை ஜேவிபி நியமிக்க வேண்டும் அவர்கள் அந்த குழுவில் தலைவராக ஆனந்த விஜயபால என்பவரை நியமித்தார்கள் அவர் சட்டத்தரணியோ காவல்துறை அதிகாரியோ இல்லை மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்தரணி ஒருவரையோ அல்லது காவல்துறை அதிகாரியோ தான் நியமித்திருக்க வேண்டும் அதற்கான இயல்பை ஜேவிபிக்கு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார் எலையை பிடிப்பதற்கு பற்கள் இருக்கின்ற நாயை தான் நியமிக்க வேண்டும் அந்த நாயிடம் பற்கள் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்று ஜனாதிபதி வரைவிக்ரம் சிங்க தெரிவித்திருந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹரின் பெர்னாண்டோ மனுஷன் ஆணையக்காரவை ஜனாதிபதி தனது ஆலோசகர்களாக நியமித்துள்ளவை குறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் என்ற அடிப்படையில் தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களை அவர்கள் தேர்தல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்றார்களா என்று உன்னிப்பாக தேர்தல் ஆணைக்குழு அவதானித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் நியமனம் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனினும் வேட்பாளர் என்ற போதிலும் ஜனாதிபதிக்கு நியமனங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரம் உள்ளது எனினும் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்படுவதற்காக வாகனங்கள் போன்று வரப்பிரசாதங்களை பயன்படுத்தினால் அது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அவர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சி முதுகெலும்பில்லாதது என்று சிவாஜிலிங்கம் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழரசுக் கட்சியால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறது என்று கேள்வி எழுப்பியதோடு இவர்கள் கை ஆட்களுக்கு தமிழ் மக்கள் முதலில் வாக்களிக்கின்றார்களா என்று பார்ப்போம் என்றும் தெரிவித்தார் சிங்கள மக்கள் இருக்கின்றனர் முஸ்லீம் மக்கள் இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார் அதேவேளை முதுகெலும்பில்லாத தமிழரசுக் கட்சி சுயநிர்ணய உரிமை என்றால் என்னகின்ற சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம் என்றும் சவால் விடுத்துள்ளார் மேலும் மக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய முடியும் என கூறினால் நாங்கள் அரசியலை விட்டு போகின்றோம் ஆடைகள் இன்றியும் போகின்றோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் மருத்துவ முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா தற்போது எடுத்துள்ள நிலைப்பாடு தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் சிக்கல்களை உண்டாக்கியுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை வழங்கப்போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்ததுடன் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேடையிலும் இணைந்து கொண்டுள்ளார் இது ஒரு புறம் தமிழ் பொது வேட்பாளர் என்பது அனாவசியம் என சுமந்திரனும் சாணக்கியனும் சூழறித்து வரும் வேளையில் சிங்கள தலைமைகளில் ஒருவருக்கு அவர்கள் ஆதரவை வெளிப்படுத்த உள்ளார்களா என்று கேள்வி எழுகின்றது அதே நேரம் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்னரே எங்களது நிலைப்பாடும் வெளிவரும் என்பது அவர்களது கருத்து இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் தாங்கள் கூறும் தலைமையையே வடக்கு கிழக்கு மக்கள் ஏற்பார்கள் என அவர்கள் கொள்ளும் கருத்துக்கள் இந்த நிலையில் தற்போது தமிழரசு கட்சியின் கொள்கைகள் எது என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது தமிழரசுக் கட்சியின் பிரதான உறுப்பினரான அரியணேந்திரன் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கான ஆதரவு சுரீதரனால் வெளிப்படுத்தப்பட்டது அத்துடன் மாவி சேனாதிராஜாவும் அரியணேந்திரனுடனேயே கைகோர்த்துள்ளார் ஆனால் சுமந்திரனும் சாணக்கியனும் அவரை எதிர்க்கின்றனர் கலையரசு நம்பி மக்கள் கருத்துக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று கூறுகின்றார் இதிலிருந்து இவர்கள் சிங்கள வேட்பாளர் ஒருவரைக்கு வாக்களிக்கும்படி கையை காட்டுவார்கள் என்பது வெளிப்படை என்பதுடன் அதற்காக என்னென்ன வழங்கப்பட்டது பேசப்பட்டது என்பது அவர்களுக்கு வெளிப்படை எவ்வாறான நிலையில் அர்ஜுனாவின் சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவு ஒருவேளை தமிழ் தேசிய கட்சிகளை வழிக்கு கொண்டு வரும் நடவடிக்கையாகவும் இருக்கலாம் அதன்படி இன்றுள்ள நிலையில் அர்ஜுனா கைகாட்டும் வேட்பாளருக்கு வடக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது வெளிப்படை அதன்படி பார்த்தால் தமிழரசுக் கட்சி சஜித் அமைந்து வேறு சிங்கள கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் அர்ஜுனாவின் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கியிருக்கும் அதனால் தமிழரசுக் கட்சி தங்களுடைய ஆதரவை காட்டும் நிலையில் சஜித்துக்கு நாங்களும் ஆதரவு என்று மாற்று நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை இந்த நிலைப்பாட்டை இவர்களை எடுக்க வைக்க அர்ஜுனா போட்ட திட்டமாகவோ அல்லது அர்ஜுனாவை வைத்து சஜித் போட்ட திட்டமாகவோ இருக்கலாம் எது எப்படியோ தமிழர் கட்சியை வைத்தியர் அர்ஜுனாவின் அறிவிப்பு நெருக்கடியை கொடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்